ஐரோப்பாவிற்கு 11,000 மேற்பட்ட இலங்கை குழந்தைகள் விற்பனை. அதிர்ச்சி தகவல். இலங்கைக்கு எதிராக தீர்ப்பளித்த ஐநா தீர்ப்பாயம். ஈஸ்டர் தாக்குதலில் புள்ளையானுக்கும் தொடர்பு. சாணக்கியன் பகிரங்க கருத்து. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. இன்றைய வானிலை அறிக்கை. ஐரோப்பிய நாடுகளுக்கு சுமார் 11,000 மேற்பட்ட இலங்கை குழந்தைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச போலீசாரை மேற்கோட்காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. இவ்வாறு விற்பனை செய்யப்பட்ட குழந்தைகளில் 4,000 மேற்பட்ட குழந்தைகள் நெதர்லாந்திற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மலேசிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கையின் சிறுவர்களை ஐரோப்பாவிற்கு கடத்தும் குழு ஒன்றின் முயற்சியை அண்மையில் மலேசிய போலீசார் முறியடித்திருந்தனர். இச்சம்பவத்தை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளிலிருந்து குறித்த விடயம் தெரிய வந்துள்ளதாக மலேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த குழந்தைகள் 60,000 முதல் 70,000 டாலர்களுக்கு விற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலேசிய கடவுச்சீட்டை கொண்ட இலங்கை குழந்தைகள் 30,000 முதல் 50,000 யூரோக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் சித்திரவதைக்குள்ளான முன்னாள் விடுதலை புலிகளின் அமைப்பின் உறுப்பினர் ஒருவர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் தீர்ப்பாயத்தின் 17 நீதிபதிகளும் இலங்கைக்கு எதிராக தீர்ப்பளித்துள்ளனர். இத்தீர்ப்பு இன்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளதாக நாடு கடந்த தமிழில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய முன்னாள் உறுப்பினர் ஒருவர் சுவிட்சர்லாந்தில் தப்பி செல்வதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் 1 மாத காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதன்போது அவர் சித்திரவதை செய்யப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைகளை 17 முன்னணி சர்வதேச நீதிபதிகள் ஜெனிவாவில் எடுத்துக்கொண்டு வாதாடியுள்ளனர். இதன்போதே இலங்கைக்கு எதிராக தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலில் புள்ளியானுக்கும் தொடர்பு இருப்பதாக அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்திற்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இத்தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் தொடர்பில் பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அண்மையில் ஐநாவில் அசாத் மௌலானா என்ற நபர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் பசல் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ போன்றவர்களும் தற்போது ராஜாங்க அமைச்சராக உள்ள சிவநேசதுரை சந்திரகாந்தனும் தொடர்பில் இருந்ததாக அவரது முன்னாள் பேச்சாளர் ஐநாவில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார் என இரா சாணக்கியன் இதன்போது தெரிவித்துள்ளார். இன்றைய வானிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கிழக்கு, உவா, வடக்கு, வடமத்திய, சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மேலும் சில இடங்களில் 10 மில்லிமீட்டருக்கும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. குறிப்பாக மேல் மாகாணத்தில் காலை வேளையில் மழை பெய்யும் சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. ஐரோப்பாவிற்கு 11,000 மேற்பட்ட இலங்கை குழந்தைகள் விற்பனை. அதிர்ச்சி தகவல். இலங்கைக்கு எதிராக தீர்ப்பளித்த ஐநா தீர்ப்பாயம். ஈஸ்டர் தாக்குதலில் புள்ளையானுக்கும் தொடர்பு. சாணக்கியன் பகிரங்க கருத்து. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. இன்றைய வானிலை அறிக்கை.